சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேலைக்கு 1000 பேர். ஒரு ஆளுக்கு வேலைக்கு எத்தனை பேர்? நீங்கள் உங்கள மனைவியும் தான் வேலைக்காரவங்க 1000 பேர். ஏன் உங்களை சுத்தப்படும் அல்லாஹ் சொல்ற. சுத்தப்படும் என்ன? அந்த வேலைக்காராக உங்களுக்கு பின்னுக்கு முன்னுக்கு குடிங்க சாப்பிடுங்க. وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ. சொன்னாங்க கிளாஸ் ஆன வெள்ளி. சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா சாமானும் உலகத்தில் இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று இல்லையா? என்ன கிளாஸ் வெள்ளி இருக்குது உலகத்தில்? ஒன்று கிளாஸாக இருந்தால் வெள்ளியாக இருக்காது, வெள்ளியாக இருந்தால் கிளாஸாக இருக்காது. சொர்க்கத்தில் உள்ள எல்லா கிளாஸ்களும் வெள்ளி கிளாஸ். கவாரீரமின் ஃபில்லா. அந்த வெள்ளி கிளாஸில் சகோதரர்களே ஜூஸை நிறைச்சி கொண்டு வந்து குடிங்க குடிங்க சுற்றிட்டே இருப்பாங்க. وَيُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا. அதில் ஜூஸ் இருக்குமாம், ஜஞ்சபீல் ஜூஸ். ஜஞ்சபீல்னா என்ன? ஜஞ்சபீல்னா ஒரு ஆள் சொல்லுங்கள் பாபு. இஞ்சி என்ன? இஞ்சி ஜூஸ் சூடு அரைக்கணுமா கூழ் அரைக்கணுமா? இஞ்சியால் செய்கிறது சூடு அரைக்குமா கூழ் அரைக்குமா? சூடு. ஏன்னா மேலே காஃபூர் ஜூஸ் குளிர். மேலுள்ள ஆயத்தில் வந்துச்சே காஃபூர் குளிர். ஜஞ்சபீல் இஞ்சி ஜூஸ் பிளேன்டி எங்கட பிளேன்டி பிளேன்டி தான் அது. இஞ்சி ஜூஸ் ஆக இருக்கும் அது, இது மாதிரி இருக்காது. عَيْنًا فِيهَا تُسَمَّى سَلْسَبِيلًا. அடுத்தது சல்சபீல் என்ற ஊற்று இருக்கும், அந்த ஊற்றுடைய தண்ணீர் ஊற்றப்படும் இன்பமாவாலு. உலகத்தில் தான் தாஜ்ஜத், உலகத்தில் தான் சதக்கா, உலகத்தில் தான் புவாரி பயார். அங்கே என்ன பயார்? அங்கே என்ன தாஜ்ஜத்? எப்படி இருக்கும் சகோதரர்களே? கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போய் தான் வரணும். இப்போ இஷாத்தோட முந்தி சொர்க்கத்தை கற்பனையில் எடுத்து வாழும் கனவு காணணும் சொர்க்கத்தை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினா சொர்க்கத்தை கண்டுருவா. ஒரு நாள் காலையில் எழும்பி சொல்கிறாங்க, உமர் ராவ் சொர்க்கம் போயிருந்தன் உமர், உங்களோட சொர்க்கத்தில் கண்டேன் உமர். உங்களோட சொர்க்கம்னு சொல்லப்பட்டது உங்களோட மாளிகைக்கு பக்கத்து ஒரு பெண் உது எடுத்துட்டு இருக்கிறாள், உமர் ரதியல்லாஹு மனைவி. சொன்னாங்க உமருடைய வெக்கம் ரோஷத்தை பார்த்து நான் சொர்க்கத்தில் காலை வைக்காமல் வந்துட்டேன். உமர் ரதியல்லாஹு அழுதாங்க, அலைக்க உகாரு யா ரசூலல்லா, இதுக்காக ரோஷப்படுற போய் பார்த்துட்டு வரதுஞ்சி. இப்போ நாம் கொழும்பில் ஊட்டுருக்குது போயிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி உமர் சொல்கிறார். ஆ பார்த்துட்டு வரஞ்சி உமர் ரதியல்லாஹு சொல்கிறார். சகோதரர்களே, சொர்க்கம் என்பது அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதை நசீபாக்கும். கஷ்டப்படணும், தியாகம் செய்யும். அல்லாஹ் சொல்றான், உங்களை அப்படியே சுத்தி கொண்டிருப்பாங்க அந்த பிள்ளைகள். இதும் அவர்களை நீ பார்த்தா, அவங்களோட வேலைக்காரனை பார்த்தா பரத்தப்பட்ட முத்தை போல் இருப்பாங்க. யாரு? உங்களோட வேலைக்காரன் லூலுவன் மன்சூராவாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களோட மனைவி எவ்வாறு இருப்பாள்? இதுதான் சுபோல ஓதுறார். நாங்கள் தூங்கி தூங்கி அசரத்தில் சொல்ற அரவாசி ஓதுங்க அசரத், பெரிய சூரா. கருத்து விலகின என்ன சொல்லுவோம்? அசரத் ஃபுல்லாக ஓதும், கருத்து தெரியாது. அதானே நாங்கள் செஞ்ச மடத்தனம். எங்கே சின்ன சூரா ஓதுறோம் அங்கே தொலை பயத்துருவோம் நாங்கள். இது வெள்ளிக்கிழமை சுபகுல ரெண்டாவது ரக்காத்தில் ஓதுறதுமா. உங்களோட வேலைக்காராக்கில் அல்லாஹ் சொல்றார். அங்க வந்து பாரு, மற்றது நீ வந்து பார்த்தா நஈமன் வ முல்கன் கபீரா. நஈம் இன்பத்தையும் பெரும் ஆட்சியையும் பார்ப்பாய். சகோதரர்களே, இந்த நஈமன் வ முல்கன் கபீரான்னா என்ன?
சொர்க்கத்துடைய ஒரு பங்களா ஒரு மாளிகை 60 மைல். எத்தனை மைல்? அட்டாளச்சிலிருந்து பொத்தியில் வரைக்குமா? இல்லை, பொத்தியிலுக்கு வங்காள இஞ்சால பாருங்கள். அப்போ என்ன, அவங்களும் அந்த ஊரை தாண்ட கூட ஞாபகம் வரும் சொர்க்கத்துடைய மாளிகை. அட்டாளச்சிலிருந்து எது வரைக்கும்? பெட்டிக்குலோ, கிட்டத்தட்ட பெட்டிக்குலோ வரைக்கும் உங்களோட பங்களா, உங்களோட மாளிகை. சகோதரர்களே, ஃபிரவுனுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மனைவி கிடைச்ச, ஆசியா பின்த் மசாஹின். ஃபிரவுண்ட மனைவி என்றா, ஃபிரவுனுக்கு விளங்கிட்டு இவள் இஸ்லாத்தை தழுவிட்டால் என்ன செஞ்சான் ஃபிரவுன்? ஆசியாவை நிர்வாணமாக ஆக்கி ஆசியாவுடைய 4 கம்பை நாட்டி, 2 கையை 2 கம்புலையும் மற்ற 2 காலை 2 கம்புலையும் கட்டி வெயிலில் வச்சா நீ தாகத்திலே மௌத்தாகும். ஆசியாவை கடைசியா ஃபிரவுன் முடிவுக்கு வந்தான், இவளை கொல்லும், எந்த கையால் இவளை கொல்லும் அப்படின்னு ஒரு கல் எடுத்துட்டு வந்தான் தலையில் போடுறதுக்கு. இப்போ ஆசியா ஒரு துவா கேட்டா, அந்த துவா வல்லா குர்ஆன் சொல்லியிருக்கிறான், அதான் விசேடம். என்ன துவா கேட்டா? ரப்பி பினிலி இந்தக பைதல் ஃபில் ஜன்னா ونجني من فرعون وعملي ونجني من القوم الظالمين. அவ கேட்ட துவா, ரப்பி பினி லி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகையை கட்டு. எங்க? இந்தக, உனக்கு பக்கத்தில் கட்டு. நான் தியாகம் செய்கிறேன், உயிரை கொடுக்குறேன் நான், ஆனால் எனக்கு ஒரு மாளிகையை கட்டு யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? உடனே மாளிகையை கட்டினான் சொர்க்கத்தில். ஆசியா கல்லா காட்டினான், இவன் கல்ல போடுறதுக்கு முந்தி அல்லாஹ் மாளிகையை காட்டி உயிர் எடுத்துட்டான். அல்லாஹ் எவ்வளோ நன்றி உள்ளவன்.